நல்லா இருக்குதுங்க. கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி, நல்லா இருக்குது. பேய் படம் தான், நல்லா தான் இருந்துச்சு. ஆ, நல்லா பண்ணியிருந்தான். இமான் அண்ணாச்சி நல்லா பண்ணியிருக்கேன். ஆ, படம் சூப்பராக இருக்குண்ணே. டில்லு படம் அவ்வளோ பேய் படம் சொல்லக்கூட, டில்லு நல்லா சூப்பராக இருக்கு. ஆ, நல்லா சூப்பராக போகும். ஆ, விறுவிறுப்பாக போகும். நல்லா போரில் அடிக்கல, நல்லா சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம் சார். குழந்தைகளை வந்துட்டு அப்யூஸ் பண்ணுற அந்த விஷயங்களை தான் எடுத்திருக்காங்க. சொன்ன விஷயத்தையும் பதில் அவங்க கதாபாத்திரம் நல்லா நினச்சிக்காங்க. அண்ணாச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த கதாபாத்திரத்தை நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ரீதர் மாஸ்டர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் ஹே வெங்கடேஷ் சாரோட ஒரு மாறுபட்ட கதைக்களம் தானே இது. அவர் எப்பயுமே வந்து கரெக்டாக தானே பண்ணுவார். ஆ, சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா த்ரில்லாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக அந்த படம் பார்க்கணும். நல்லா இருக்குது. அண்ணாச்சி சீன் நல்லா இருக்குது. இல்லை போரிங்கே கிடையாது. படம் போன டைமிங்கு தெரியல, சூப்பராக இருக்குது. எத்தனோடய பார்த்து சலிக்காமல் க்ளீனாக நீட்டாக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். படம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. பயங்கர என்டர்டெய்னிங்காக வந்து த்ரில்லிங்காக வந்தது. ஃபேமிலியாகவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருந்தது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட்டு அவன் பயமாகவும் இருந்தது. அவர் நடுவில் நடுவில் காமெடியாக இருந்தது, கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. என்டர்டெய்னிங்க்கு நல்லா இருந்தது. ஆமாம், உண்மையில் நானும் இன்னைக்கு ஆப்ரேஷன் லைலா மரியாதைக்குரிய வெங்கடேஷ் சார் அவங்களுடைய இயக்கத்தில் ஸ்ரீகாந்த் சார், சித்திகா, அப்புறம் நான், மனோபாலா சார், எல்லாருமே இந்த படத்தில் இருக்கோம். மொத்தத்தில் ஒரு ஒரு படத்துக்கு வரணும் அப்படின்னா அந்த படத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது நம்ம எல்லோரும் எதிர்பார்ப்போம்ல. நல்லா கலகலன்னு நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர் திடீர்னு பேயை பார்த்து பயந்தோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஏ வெங்கடேஷ் சார் வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் வந்து கார்த்திக் கிருஷ்ணன். புதுமையான ஒரு இசை, அதாவது கிட்டத்தட்ட அந்த அதில் வந்து ஒரு ஒரு மைல்டாக ஒரு சாங் ஒன்று வரும். லைலாவை காட்டும் போதெல்லாம் ஒரு வித்தியாசமான சாங். அதை வந்து நம்மளால் ப்ளே பண்ண தெரில. ரொம்ப அருமையாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லாருமே தியேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதை பார்க்காதவங்க நீங்கள் உடனடியாக கிளம்பி குடும்பத்தோடு வாங்க அப்படின்றது தான் என்னுடைய அன்பான வேண்டுகோளாக இருக்கும். ஏன் அப்படின்னா, அப்போ என்னுடைய கேரக்டர் நான் முடிந்தவரை மக்களுக்கு நகைச்சுவையாக பண்ணியிருக்கேன். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்லணும்ல. இப்போ நிறைய நம்முடைய கூட வந்து படம் பார்த்தவங்களாம் சொன்னாங்க, அண்ணாச்சி படத்தில் நீங்கள் தான் ஹீரோ போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. ஏம்மா ஏம்மா புழப்பை கெடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லி தவாசு சொல்லிட்டு வந்தேன். ரசிக்கிறாங்க, உண்மையில் அந்த காமெடி வந்து நல்லா ரசிக்கிறாங்க. கடைசி கடைசி கிளைமாக்ஸ்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு இதில் எடுத்திருக்காங்க. நானும் படத்தை ரொம்ப ரசித்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, நல்லா ஜாலியாக டைம் ஆச்சு. எப்படி ஃபஸ்ட் ஹாஃப்லாம் எப்படி போச்சுன்னே தெரில, அந்தளவுக்கு ஒரு நல்ல விறுவிறுன்னு போச்சு. இதை வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த வள்ளுவை பார்த்துட்டு இருக்கமா தான் யோசித்தேன். இதெல்லாம் நல்லா இன்னும் நிறைய பேர் இந்த விஷயங்களை கேட்கணுங்கிறத நான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். படத்துக்கு வரும்போது குழந்தைகளை மறக்காமல் கூட்டுவாங்க. ஏன்னா அந்த பேய் படங்கள்லாம் அவங்க தான் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அதான் அப்படி நான் அந்த பக்கத்தில் இருந்த குழந்தைங்களெல்லாம் கவனித்தேன். அப்படி அந்த லைலாவை காட்டும் போதெல்லாம் அப்படியே நைஸாக அவங்க அப்பா அம்மாக்கிட்டலாம் அப்படி கையை பிடிச்சிக்கிட்டு அப்படி ஒன்றதெல்லாம் நான் ரசித்தேன். அதனால் குழந்தைகள் வந்து கண்டிப்பாக இந்த படங்களை ரசிப்பாங்க. குழந்தைகளுக்கான ஒரு படம் தான் ஆப்ரேஷன் லைலா. அதனால் வாங்க, கண்டிப்பாக உங்கள் படம் இந்த படம் வந்து உங்களை நான் திருப்திப்படுத்தும் அப்படின்றதுல. அப்படியா, நான் இன்னைக்கு தான் வந்திருக்கேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு நேரத்தான் வந்தேன். அப்புறம் இன்றைக்கி நான் நேற்று படம் ரிலீஸ் அப்படிங்கும்போதே அதை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான நேரங்கள் இல்லை. அதனால் இன்றைக்கி எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்றக்காக என்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நான் வந்துட்டேன். ஆமாம், நிறைய மக்கள் சந்தோஷமாக பார்க்குறாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இயக்குனர் வந்து நான் இப்போ நான் தொலைபேசியில் பேசும்போது வந்து வேறு ஒரு தியேட்டரில் படம் பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தகவல் சொன்னாங்க. ஆமாம், இயக்குனருக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு வெற்றி படம் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் மாற்றி ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட ஆமாம், இப்போ நீங்கள் இந்த இந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக வந்து இயக்குனரும் ப்ரொடியூசரும் தான் பதில் சொல்லணும். ஆமாம், கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளில் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அநேகமாக நாளை பத்திரிகையாளர் சந்திப்பு. அவங்க அந்த திரிசா மேட்டர் கேட்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு எல்லாம் அவங்க மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணி போட்டாங்களே. நீங்க இன்னும் அங்கேயே உட்காந்துருக்கேன். நீங்களும் தேசிய இடத்த காலி பண்ணி கிளம்புங்க. ஆமாம், அவங்களாம் மன்னிப்பு கேட்டு இடத்த காலி பண்ணி போயிட்டாங்களே. லைலா படம் மிகப்பெரிய வெற்றி படம். அதை பற்றி கருத்துலாம், அதாவது அது அது உண்மையிலே அது நம்ம என்ன சொல்கிறது, கண்டிக்கத்தக்க விஷயந்தான்.
அது முடி நடந்தது முடிந்தது அது என்னன்னு தெரியல. எல்லாருமே திருஷாவிட்டே போய் அது நிற்கிறாங்கன்னு என்னன்னு தான் எனக்கு புரியல. ஆமாம், அது வந்து அது வந்து உண்மையிலே அது தவறான ஒரு விஷயம் தான். அதை பற்றி ரொம்ப டீப்பாக நம்ம பேச வேண்டாமே. நம்ம லைலாவை பற்றி பேசுவோம், ஆப்ரேஷன் லைலாவை பற்றி பேசுவோம், குழந்தைகளுடைய சந்தோஷத்தை பற்றி பேசுவோம். குழந்தைகளுக்கான ஒரு அற்புதமான பணத்தை திரு ஏ வெங்கடேஷ் ஐயா அவர்கள் அருமையாக தந்திருக்காரு. ஆமாம், அவருக்கு வந்து இந்த இடத்துல கைத்தட்டலான்னு பார்க்கேன், ஆனால் நீங்கள் கைத்தட்ட உடம்பட்டி போட்டிருக்கேன். அதனால் படம் ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க, குழந்தைகளோட மறக்காமல் கூப்பிட்டு வாங்க. நீங்கள் மட்டும் ராய் சரியா, வாங்க என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், இப்போ இது நம்ம லைலா படத்துக்கு தானே வந்திருக்கோம். இல்லை, அது இன்னொரு ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசுவோம். தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு நான் தனியாக சொல்லட்டுமா? ஆமாம், இல்லை இது உங்களுக்கு ஒரு ரகசியம், நான் வெயிட்டிங்கில் வச்சுருக்கேன், நான் தனியாக சொல்கிறாரு சரியா. நன்றி நன்றி. ஆ, எல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. ஆ, படம் நல்லா இருந்தது ப்ரோ. இது லைலா ஒரு பேயாக வந்து ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ஸ்டூடெண்டாக வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் ப்ரைஸு வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு கருத்து இந்த படத்தில் பார்ப்பீங்க. அதான் கிளைமேக்ஸில் இது எல்லாருமே சாவச்சுட்டு இந்த பிரின்சிபல்லாம் சாவச்சிட்றாங்க. நடுவில் இந்த கீழேருந்து தள்ளி விட்டு அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்புறம் இமான் அண்ணாச்சி காமெடியான அவர் சூப்பராக பண்ணிக்கிறார். அப்புறம் ஸ்ரீகாந்த் சார் இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே சூப்பராக ஆட் பண்ணிக்கிறாங்க. ஆ, படம் விருப்ப விருப்பாக போகுது. எல்லாருமே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கொஞ்சம் விருப்ப விருப்பம் கண்டென்ட் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. கரெக்டாக ஒரு கண்டென்ட் இருக்குது. எல்லாருமே ஒரு பெத்தனுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் இப்போ சமன் பண்ணதாக இருக்குது. ஒரு ஃபேமிலி கதையாக இருக்கும். எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம். இது பேய்ப்படம்லாம் அந்த மிரட்டுற மாதிரி பேய்ப்படம்லாம் இல்லாமல் ஒரு பழி வாங்குற பேய்ப்படம், ஒரு குழந்தையோட ரூபத்தில் பழி வாங்குற பேய்ப்படம்ன்ற மாதிரி இருக்குது. நல்லா பண்ணியிருக்கேன் ஸ்ரீகாந்த், நல்லா பண்ணியிருக்கேன். இல்லை, இந்த ஒரு த்ரில்லாக இருக்குது. எல்லாம் பையன் பசங்க நல்லா தைரியமாக இருக்கணும், இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும், எது எந்த முயற்சியும் தைரியமாக செய்யணுன்றது தான் இதெல்லாம் இருக்கணும். த்ரில்லாக இருக்கும், சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்குது. சூப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், சூப்பர், எல்லாமே சூப்பராக இருக்குது. ரொம்ப த்ரில்லாக இருக்குது படம் பார்க்க, நல்லா இருக்குது.